நெடுங்கால முதல்வராக வரவிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரி நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்னொரு செய்தி, அவர் பார்வையற்றவர். அவரே புதா நானே படிக்கிறார். நான் தளிர்மருங்கூர் கிராமம் திருவாடானை தொகுதியிலிருந்து நான் இங்கு வந்திருக்கிறேன். நான் எம்ஏபிஎட் முடிச்சிருக்கிறேன். என்னுடைய மனைவி வந்திருக்காங்க. என்னுடைய சகோதரரும் மாற்றுத்திறனாளி. என்னுடைய தாயும் மாற்றுத்திறனாளி. நாங்க கொரோனாவில ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது எங்க குடும்பத்துல அஞ்சு பேரும் நாங்க மாற்றுத்திறனாளியா இருக்கிறதுனால எங்களை வந்து நேரா வந்து சந்திச்சு எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஒட்டுமொத்தமாக 80,000 குடும்பம் காத்து கொண்டு கிடக்கிறோம். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றவர்கள், கால்கை முடியாதவர்கள் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு வாக்குறுதி. ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்த அனைத்து 80,000 குடும்பத்திற்கு நீங்கள் உறுதியை தர வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையை வகுத்துக் கொள்கிறேன். நான் ஐயா அவர்களை நான் வந்து வானொலியில் டிவியில தான் நான் அவருடைய வாய்ஸை நான் கேட்டிருக்கேன். இதுவரைக்கும் ஐயாவை நான் தொட்டு பார்த்ததில்லை. ஆனா கடைசியா நான் தொட்டு பார்க்கணும்.